இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற நடந்த தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறது எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை அற்புதமாக ஆச்சரியமாக கர்த்தர் நடத்துவாராக. ஆபகூப் தீர்க்க தரிசன புஸ்தகம் முதல் அதிகாரம் 12 வசனத்தின் நடுப்பகுதி. கர்த்தாவே, நீர் பூர்வ காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தருமானவர் அல்லவா? நாங்கள் சாவதில்லை. ஏன்? 2:3 வசனத்தில் பரிசுத்தாவியான எழுதி வைக்கிறார், குறித்த காலத்திற்கென்று தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவில் அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. தேவ திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டியது இருக்கிறது. தேவனுடைய தரிசனம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டியது இருக்கிறது. தேவன் என் வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டமும் தரிசனங்களும் நோக்கங்களும் என் வாழ்க்கையில் நிறைவேறும் வரைக்கும் நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்துடைய செய்கைகளை நான் அறிவிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே என் வாழ்க்கை முடிவுக்கு வராது, என் சூழ்நிலை முடிவுக்கு வராது, என் நிலைமை எல்லா காரியங்களிலேயும் என் காரியங்கள் இதோடு முடிந்து விடுமோ, என் நிலைமைகள் இதோடு முடிந்து விடுமோ, என் உயர்வு இதோடு முடிந்து விடுமோ, என் மேன்மை இதோடு முடிந்து விடுமோ, என் வளர்ச்சி அவ்வளவுதானா என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து பரிசுத்தாவியானவர் சொல்கிறார், இல்லை மகளே, இந்த காரியத்தில் உலர்ந்து போன நிலைமை இனி வருவதில்லை, நாங்கள் சாவதில்லை, இனி அது வருவதில்லை. தேவ திட்டம் நிறைவேற வேண்டும், தேவ தரிசனம் நிறைவேற வேண்டும், தேவனுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும். அவர் சொல்கிறார், குறித்த காலத்திற்கென்று தரிசனத்தை அவர் வைத்திருக்கிறார், அதை நிச்சயம் உங்கள் வாழ்க்கையை செய்து முடிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுமுள்ள ஆச்சரியமான ஆண்டவர். 3:17 சொல்கிறார், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். நாங்கள் சாவதில்லை. ஏன்? அவர் திட்டம் நிறைவேற வேண்டும், அவர் தரிசனம் நிறைவேற வேண்டும், இன்னும் நான் அவர் செய்த கிரியைகளை நினைத்து கர்த்தருக்குள் களி கூற வேண்டும். இவைகள் எல்லாம் நடைபெறும் வரைக்கும் என் வாழ்க்கையில் தேவன் என்னை கொண்டு வைத்திருக்கிற நிலைமைகளை, கர்த்தர் என் நிலையை மாற்றி மீண்டும் என்னுடைய ஒரிஜினாலிட்டியில் கொண்டு போய் நிறுத்துவதற்கு அவர் உண்மையில் ஆண்டவர். ஒரு நாளும் உங்கள் ஜீவியம், ஒரு நாளும் உங்கள் நிலைமை, ஐயோ என் காரியம் எல்லாம் இப்படியே முடிந்து விடுமோ என்று பயப்படுகிற காரியத்தில் கர்த்தர் அந்த காரியத்தை எதையும் கர்த்தர் அவர் பொருட்படுத்துகிறது இல்லை. அவர் முடிவை உண்டு பண்ணுகிறார். எதில்? நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் பாடுகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் முடிவை உண்டு பண்ணி தேவன் இன்னும் தரிசனங்களை நிறைவேற்றவும் அவருடைய திட்டங்களை நிறைவேற்றவும் அவருக்குள்ளே நாம் இன்னும் களி கூர்ந்து மகிழவும் தக்கதாக மகத்துவமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்து நடத்துவாராக. ஜெபமுனோமா. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய திட்டம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும், உங்களுடைய நோக்கம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும், உங்களுடைய தரிசனம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும், நாங்கள் இன்னும் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூற வேண்டும். தேவன் வைத்திருக்கிற திட்டம் தரிசன நோக்கங்கள் எல்லாம் நிச்சயமாய் நிறைவேறட்டும் என்று அப்பா சமூகத்திலே தாழ்த்துகிறோம். மகத்துவமான தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆச்சரியமாய் நடத்தும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும், கிருபையினால் மூடிக்கொள்ளுங்க. பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லார் மேலும் தேவ தாயமும் தேவனுடைய திட்டமும் தரிசனங்கள் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மே காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களோடு கூட ஆச்சரியமாய் நடத்துவார். ஆமென்.